அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி நம்மளுக்கு பிஎஃப்எஸ்சிக்கு வொக்கேஷனல் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருந்தோம். இப்போது ஃபார்மசி ஸ்ட்ரீமுக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. February 4 உங்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபார்மசி ஸ்ட்ரீமுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் இன் பர்சன் ஆன் 3-2 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 3 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் வொக்கேஷனலில் இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 7.5 ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கூப்பிட்டுருக்காங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஆஃப்லைன் கவுன்சிலிங் இன் பர்சன் ஆன் 4-2-2022 ஃபார் டி ஃபார்ம், பி ஃபார்ம், ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நேம் லிஸ்ட்டும் இருக்கும். அந்த நேம் லிஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். நேம் லிஸ்ட்டில் பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட மெயில் எஸ்எம்எஸ்ஸையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். February 4 உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டி ஃபார்முக்கு 250, பி ஃபார்ம் ஃபார்ம் டிக்கு 500 கட்டணும். அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் டி ஃபார்முக்கு போகிறவங்க 500 ரூபாயும், பி ஃபார்ம் ஃபார்ம் டி 2000 ரூபாயும் நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங் ஃபீ அப்படிங்கிறது பே பண்ணணும். இது உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு பிஎஃப்எஸ்சிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரேங்க் லிஸ்ட் என்னால் எடுத்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான மெயில் அண்ட் எஸ்எம்எஸ்ஸையும் செக் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். So check pannunga. All the best all of you. Share your knowledge as much as you can.